கடந்த சில நாட்களாக பத்திரிகைகளில் செய்திகளை பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அதிர்ச்சி தரத்தக்க பல செய்திகளை நாம் படிக்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, கர்நாடகாவில் ஒரு பள்ளியில் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களின் புத்தகப்பையில் அவர்கள் செல்போன் எடுத்து வந்திருக்கிறார்களா என்பதை சோதனை செய்வதற்காக ஆசிரியர்கள் சோதனையிட்ட பொழுது பல அதிர்ச்சி தரத்தக்க தகவல்கள் செய்திகள் அதில் இருந்திருக்கின்றன. மாணவர்களின் புத்தகப்பையில் காண்டம், அதேபோல் போதை மாத்திரைகள், சிகரெட் போன்றவையும், அதேபோல் மாணவிகளின் புத்தகப்பைகளில் கருத்தடை மாத்திரைகள், போதைப்பொருட்கள் போன்றவையும் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, நாமும் தான். அதேபோல் சென்னையில் 2 மாணவர்கள், ஒருவர் கல்லூரி மாணவர், ஒருவர் +2 படிக்கின்ற மாணவர், இருவரும் ஒரு புதிய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு சென்னை தரமணி சாலையில் 114 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றிருக்கிறார்கள். அதனை அவர்களே வீடியோ எடுத்திருக்கிறார்கள். எடுத்துக்கொண்டு சென்ற பொழுது அவர்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் மோதி இருவருமே உயிரிழந்திருக்கிறார்கள். 19 வயது 17 வயது மாணவர் இருவருமே. இப்படி தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் செல்ஃபோனிலும் விளையாடும் போதும் சரி, அதனை வீடியோ எடுப்பதும் சரி, வீலிங் என்று சொல்கின்ற பைக் ரேஸில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, அதுபோல் மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாவதும் சரி, தொடர்ந்து நாம் செய்திகளாக பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு மாணவரின் தகப்பனாக, ஒரு சக ஒரு மனிதராகவே நாம் மிகவும் வேதனைப்படுகின்ற நிலையில் தான் இருக்கிறோம். இதையெல்லாம் எப்படி தடுப்பது, இதை தடுக்கவே முடியாதா என்று சொல்லும் பொழுது, விஞ்ஞானம் வளர்கின்ற காலகட்டங்களில் எல்லோரும் செல்ஃபோன் உபயோகப்படுத்துகின்ற நிலை இருக்கிறது. வீடுகளில் ஆன்லைன் வகுப்புகள், அதுவும் கொரோனா காலகட்டத்தில் ஆன்லைன் வகுப்புகள் என்று நாம் அவர்களிடம் செல்ஃபோனை கொடுத்து பழக்கிய பிறகு அவர்கள் வகுப்புகளில்தான் இருக்கிறார்களா, அல்லது வேறு ஏதும் விளையாடுகிறார்களா, அல்லது உள்ளே சென்று வேறு எதையும் பார்க்கிறார்களா என்பதையெல்லாம் நாம் கண்காணிக்க வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கிறது. பெற்றோர்களுக்கும் அந்த கடமை இருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல் மாணவர்கள் தங்களுடைய குழந்தைகள் விரும்புகிறார்கள் என்பதற்காக புதிய பைக் வாங்கி தருவது, இன்றைக்கு இந்திய சாலைகளை எடுத்துக்கொண்டால் 100 கிலோமீட்டருக்கு மேலே எந்த சாலையிலும் செல்ல முடியாத ஒரு நிலை தான் இருக்கிறது. இந்திய சாலைகள் அப்படித்தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு 200cc 250cc 350cc என்று அவர்கள் மைலேஜ் கொடுக்கின்ற ஒரு பைக்குகளையெல்லாம் கூட உற்பத்தி செய்கின்ற நிலை இருக்கிறது. அதையெல்லாம் மாணவர்கள் சிறிய வயதினரெல்லாம் வாங்கி ஓட்டும் பொழுது அவர்களின் கட்டுப்பாட்டை இழந்து செல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அதே போல் வீட்டில் செல்ஃபோன் ஒரு மாணவர், ஒரு குழந்தை, ஒரு மகன் அல்லது மகள் உபயோகப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவர்களை உபயோகப்படுத்துவதற்கு அவர்கள் வந்து கல்விக்காக உபயோகப்படுத்துகிறார்களா, அல்லது வேறு ஏதேனும் வெப்சைட்டுகளில் செல்கிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் நம்முடைய தாய் தந்தையருக்கு, பெற்றோருக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே போல் அவர்கள் விரும்புகிறார்கள் என்பதற்காக உயர் ரக பைக்கை வாங்கி கொடுப்பதும், லைசன்ஸே, இதில் நேற்று சென்று விபத்தில் ஈடுபட்டவர்களில் ஒருவருக்கு லைசன்ஸே இல்லை, ஓட்டியவருக்கு லைசன்ஸே இல்லை என்பதும் ஒரு வேதனையான விஷயம்தான். இப்படி லைசன்ஸே இல்லாமலும் அவர்களை ஓட்ட பழக்குவது, சாலையில் செல்ல அனுமதிப்பது என்பது நம் பெற்றோர் கையில் ஒரு பொறுப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுவதற்காகத்தான் இதனை குறிப்பிடுகிறேன். அதே போல் எல்லாவற்றிலும் நாம் வந்து அவர்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அவர்கள் படிப்பதற்கோ அல்லது வேறு கல்வி அறிவு பெறுவதற்கோ இன்றைக்கு உலகமே தங்கள் கையில் இருக்கிறது, செல்ஃபோனில் வந்துவிட்டது. அந்த நிலையில் அவர்கள் வேறு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தில் ஈடுபடுகிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் பெற்றோர்களுக்கும் இருக்கிறது, கல்வி போதிக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது. ஒரு காலத்தில் பள்ளியில் போதனை வகுப்புகள், நீதி போதனை வகுப்புகள் எல்லாம் இருந்தன. ஆனால் இப்பொழுது அதையெல்லாம் பார்க்க முடிவதில்லை. உடனே கல்விச்சாலைகளில் நீதி போதனை வகுப்புகள் என்பது மிகவும் அவசியமான தேவை இருப்பதாக, அதுவும் இந்த காலத்தில் அவசிய தேவை இருப்பதாகவே நான் கருதுகிறேன். அவர்கள் ஆசிரியர்கள் நீதி போதனை வகுப்புகளை நடத்துவது, அதே போல் அவர்களுக்கு விளையாட்டுக்களை சொல்லித்தருவது. விளையாட்டுகள் என்பது நம்முடைய பழமையான விளையாட்டுகள் பலவை அழிந்துவிட்டன. அந்த விளையாட்டுகளை எல்லாம் மீண்டும் அவர்களுக்கு சொல்லித்தருவது ஒரு கடமையாக இருக்கும் என்று கருதுகிறேன். அதே போல் அவர்கள் இன்று திரைப்படங்களை எடுத்துக்கொண்டால் அல்லது சீரியல்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் முதலில் கதை களமே வந்து ஒரு டாஸ்மாக்கிலும் அல்லது போதை பழக்கத்திலும் அல்லது வேறு ஏதாவது பெண்களை கிண்டல் செய்யும் விதத்திலுமேயே பல சீரியல்களும், பல தொலைக்காட்சி சீரியல்களும், பல திரைப்படங்களும் அமைந்திருப்பதை பார்க்கிறேன்.
திரைப்படங்களில் ஏதோ ஒரு காட்சியில் அந்த தேவைக்காக அது இடம்பெற்றது போக, தற்பொழுது அதுவே ஒரு கதைக்களமாக, அதுவே ஒரு மெயின் கருவாக இருப்பதையெல்லாம் பார்க்குறோம். இதையெல்லாம் ஒரு இளம் வயதினர் பார்க்கும் பொழுது அவர்கள் தடம் மாறுகின்ற நிலை ஏற்படுகின்ற சூழ்நிலையும் ஏற்படும். எனவே திரைப்படங்களுக்கும் தொலைக்காட்சி சீரியல்களுக்கும் இத்தகைய பொறுப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதையும் என்னுடைய வேண்டுகோளாக இந்த நேரத்தில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் எடுத்த உடனேயே அவர் கதைக்களம் ஒரு அந்த ஹீரோ தன்னுடைய ஹீரோ புகைப்பிடிக்கிறார், தன்னுடைய ஹீரோ குடித்துவிட்டு அவர் பெரிய ஜாம்பவனாக வலம் வருகிறார் என்று நினைக்கும் ஒரு இளம் வயதின் இளம் பருவத்தில் இருக்கும் ஒரு மாணவனோ மாணவியோ இளைஞனோ தானும் அதை போல செய்ய வேண்டும், அதை போல வர வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் இதை தெரிவிக்கிறேன். எனவே திரைப்படமாக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சி சீரியல்களாக இருந்தாலும் சரி, அதனை எடுப்பவர்களுக்கும் மக்களுக்கு ஒரு போதனையை, அடுத்த தலைமுறையினருக்கு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு பொறுப்புணர்வு இருக்கிறது என்பதையும் உணர்ந்து இவர்கள் செயல்பட வேண்டும். அதை போல சமுதாயத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் அடுத்த தலைமுறையினரை எப்படி வழிநடத்த வேண்டும் என்கின்ற பொறுப்புணர்வும் கடமையுணர்வும் உணர்ந்து செயல்பட்டால் இது போன்ற மாணவ மாணவிகளின் எதிர்கால சீரழிவு ஏற்படாமல் பாதுகாக்கின்ற ஒரு நிலை ஏற்படும் என்பதைத்தான் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன்.